வச்சுக்கணும். நம்ம காரா பூந்திக்கு தேவையான பொருள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு, ஒரு பத்து பல் பூண்டு இது நசுக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 கிராம் மல்லாட்ட பருப்பு இது வறுத்து எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறோம். முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பு பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் உப்புங்க. இப்போ நம்ம எப்படி கலக்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மாவை சளிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கடலை மாவையும் அலசி மாவையும் எப்பவுமே சளிச்சு எடுத்துக்கோங்க. உண்டை உண்டையாக இருக்கணும். நம்ம அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா பூந்தியாக கிடைக்கும். சளிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம மாவு சளிச்சு எடுத்தாதீங்க. கடலை மாவும் சளிச்சுட்டேன், அரிசி மாவும் சளிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் இப்போ கிண்டி விட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம சுட எண்ணெயை 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. நான் சைடில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன், அது 1 டீஸ்பூன் அளவு விட்டுக்கலாங்க. சுட எண்ணெய் எதுக்கு விடுறதுன்னா நமக்கு பூந்தி நல்லா மொறுமொறுன்ட்டு கிடைக்காதனால. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்குங்க. நான் இதில் மிளகாத்தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனியாக மிளகாத்தூள் பூந்தியில் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மாவு கலந்து விட்டாச்சு. நான் கலந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு பூந்தி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஜலிக்கரையில் இப்போ பூந்தி போட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக போடணுங்க, நிறைய போடக்கூடாது, இல்லை நமக்கு ஒட்டி ஒட்டி வந்துடுங்க. நமக்கு பூந்திகள் நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கணுங்க. நம்ம 2 கொத்து கருவேப்பிலை பொறிச்சு எடுத்து எடுத்துக்கலாங்க. கலந்தாய் கருவேப்பிலை எண்ணெய் வேணும், அதுவே நல்லா பொறிஞ்சு வைக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு வைங்க. நம்ம அதில் போட்டால் நமக்கு வெடிக்குங்க. அதில் இப்படி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்போ மல்லாட்டு பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம எண்ணெயில் போடலாம், இப்படி எண்ணெயில் வச்சாலே அது நல்லா பொரிஞ்சிடுங்க. நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ எடுத்து காரா பூந்தியில் கொட்டிக்கலாங்க. இப்போ முந்திரி போட்டுக்கலாங்க. முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். இல்லையே அதே மாதிரி அப்படியே வச்சு வறுத்துக்கலாங்க. நம்ம நல்லா வறுபட்டுருச்சுங்க முந்திரி. இப்போ முந்திரி எடுத்து காரா பூந்தியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உடனேங்க வறுபட்டுருச்சுங்க. எண்ணெயை வடிச்சிட்டு இப்போ நம்ம காரா பூந்தியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் மிளகா பொடி போட்டு கலந்துக்கலாங்க. நம்மளுடைய காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க. உப்புலாம் ஏற்கனவே போட்டாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ வேறு பிளேட்டில் மாறி பாருங்கள். நம்மளுடைய காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு இந்த முந்திரி எல்லாம் சேர்த்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வாசமாக சூப்பராக இருக்குங்க. இதோடு சேர்த்து சாப்பிடுங்க நீங்கள் அப்படியே.
நன்றி, வணக்கம்.